இது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் ஜாக். மேனுவல் கியர் பாக்ஸ் ஜாக். இது வந்து நம்ம ராச்சட் இப்போ கையில் சுற்றி நம்ம இறக்குற மாதிரி கியர் பாக்ஸ். அவ்வளோதான். இதில் ப்ரெஷரே இருக்காது. இப்போ நீங்கள் வண்டி லோடு மேலேயே உட்காந்தாலும் இதில் வந்து ப்ரெஷரே வந்துட்டு ஒன்றும் இருக்காது. சும்மா படபடப்படம்னு போட்டு அடிச்சு இப்படி பண்ணுற மாதிரி தான் கார் மேலே வச்சு. ஆமாம், பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரீ அப் டு 100 டன் வரை வி ஹாவ் ரெடி ஸ்டாக். 100 டன் வரை, 100 டன் வரை ஒரு ஜேசிபி தூக்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட 100 டன் வரை ரெடி ஸ்டாக் இருக்கு. இது 120 டன் ஜாக்ஸை நம்மகிட்ட ரெடியாக இருக்கு. இது வந்துட்டு ஆம்ஸ் ஜாஸ்தி. எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரி சார்ஜர் பொறுத்தளவு ஆம்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். அதாவதுங்களா, இது வந்துட்டு 15 ஆம்ஸ். எல்லா வண்டிகளும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மல்டி தான். இப்போ இது எடுத்துட்டாங்கன்னா ஒரு சின்ன டூ, இது ஒரு பேட்டரி கடைக்காரங்க தான் எடுப்பாங்க. ஏர் கம்ப்ரஸர் மட்டும் ஏர்ல இருக்கிற எல்லா வொர்க்கும் பண்ணிக்கலாம். நீங்க இங்க அங்க பார்த்த நியூமேட்டிக் டூல்ஸ் அதுல இருந்து எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரு கம்ப்ரஸர், ஆமா, லேத் ஒர்க், மோட்டர்ஸ், எல்லா ஒர்க்குமே எல்லா ஒர்க்லயும் ஒரு ஏர் தேவைப்படுற இடத்துல நீங்க ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360. நம்ம ப்ரீவியஸா போற டூல்ஸ் பவர் டூல்ஸ் வீடியோக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த சப்போர்ட் வந்து எல்லா வீடியோக்கும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்ன ஷாப் பார்க்க போறோம்னா, கோயம்புத்தூர் நஞ்சப்பா ரோட்ல ஓரியன்ட் ஆட்வர்ட்ஸ் தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்த ஆட்வர்ட்ஸ் ரிலேட்டடா டூல்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ஓரியன்ட் ஆட்வர்ட்ஸ் வந்து பரிச்சயமான ஷாப் தான். அது ரிலேட்டடா தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேரேஜ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா டூல்ஸ், ஹெவி டூல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஜாக்கிஸ், பேட்டரிஸ், பேட்டரி சார்ஜர், அப்புறம் அது ரிலேட்டடா இருக்கிற டூல்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். முன்னாடியே கேட்டிருந்தீங்க ஏர் கம்ப்ரஸரு, அந்த கேரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டூல்ஸ், ஹெவி டூல்ஸ் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி குரல் தீசி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ வந்து நம்ம ஜாக்ஸிலேருந்து போயிடலாம். எல்லா டைப் ஆஃப் ஜாக்கிஸும் வச்சுருக்காங்க. 3 வீலர், 4 வீலர், 6 வீலர் அப்படின்னு நிறையா இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது இருக்கிற ஒரு பேசிக் ரேஞ்ச் ஜாக்ஸ் தான் இது. இது வந்துட்டு ஒரு மேனுவல் ஜாக் சொல்லுவாங்க, ஸ்க்ரூ ஜாக். ஓகே, எவ்வளோண்ணா வருது? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 950 ரூபா, 950 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 950 ரூபீஸ் உங்களுக்கு பில்லோட. ஹைட்ராலிக் ஜாக்ஸ். ஒரு ஹைட்ராலிக் ஜாக் என்ன பண்ணணும்னா, நம்ம மேனுவல் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு நம்ம கையில் வச்சு தள்ளினாதான் அந்த ப்ரெஷரில் ஏறும். பட் இது சொன்னால் இது நமக்கு வந்துட்டு ப்ரெஷரே இருக்காது. சும்மா கையில் போட்டு சும்மா அப்படி அடிச்சிங்கன்னா போதும். நான் வேணா உங்களுக்கு ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ 4 வீலர் ஒருத்தங்க வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாக்ஸ் போய்க்கலாம். இது 4 வீலருக்கு யூஸ் பண்ணலாம் தாராளம். இது எப்படின்னா சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம இதில் ப்ரெஷர் விழுகு, இப்போ இதில் லோடு உட்காந்துருச்சுன்னு வைங்க, இது வந்துட்டு நம்ம ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அப்படியே கையில் அப்படியே மொல்லமாக, ஆமாம், தள்ளி அந்த லாரியெல்லாம் கழட்டுறது பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இது வந்துட்டு எப்போவுமே நம்ம டைட்டில் இருக்கும். இதுதான் வந்துட்டு இதோட ஏர் ஆயிலோட ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, ரிலீஸ் பண்ணுற மெக்கானிசம் இது. ஸோ இது எப்போவுமே நம்ம டைட்லேயே வச்சுக்கணும். சும்மா லிஃப்ட் போட்டு அடிச்சோன்னா அவ்வளோதான். இதில் ப்ரெஷரே இருக்காது. இப்போ நீங்கள் வண்டி லோடு மேலேயே உட்காந்தாலும் இதில் வந்துட்டு ப்ரெஷரே வந்துட்டு ஒன்றும் இருக்காது. சும்மா படபடப்படம்னு போட்டு அடிச்சு இப்படி பண்ணுற மாதிரி தான் கார் மேலே வச்சு. ஆமாம், பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரீயாக என்ன லோடு கொடுக்குறோமோ அதே லோடு தான் நம்ம கார் உட்காந்தாலும் அதே லோடு தான் இருக்கும். அது போக இன்னொன்று என்னென்னா, இப்போ சில வண்டி ஹைட்டு ஜாஸ்தி கம்மியெல்லாம் இருக்கும். சரி சரி சரி. அப்படி உங்களுக்கு ஹைட்டு, இந்த ஜாக் ஹைட் பத்தாத இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிக்கோ. இதே மேலே, ஆமாம், இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தான். இது மேலேயும் உங்களுக்கு ஹைட் பத்தாத இடத்துல, ஆ, இது மேலேயும் இப்படி, இது மேலே இப்படி நிற்கும் நிற்கும். ம், ஓகே. இது வந்துட்டு ஹைட் பத்தாத இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணி அடிங்க. அவ்வளோ இப்படி பண்ண மேலே மேலே ஏறி. அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோன்னே, இப்போ இருக்குங்களா, லூஸ் பண்ணிக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே ரிலீஸ் ஆகுதுங்களா, ரிலீஸ் முடிஞ்ச உடனே இது டைட் பண்ணி வச்சுக்கிட்டா ஜாக் பொறுத்தளவு எந்த இதுவும் வராது, கம்ப்ளைண்ட்ஸ் வராது. இதை டைட் பண்ணிக்கிட்டால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏன் சொன்னாங்கன்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சாலும் இது லூஸ்லேயே விட்டுருவாங்க. பெண்ணாகவும் ஆயில் இதுலேருந்து வெளியே வந்து வடிஞ்சு 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 தான் உங்களுக்கு ஜாக்கில் ஆயில் இல்லாட்டி கம்ப்ளைண்ட் வந்து, ஆயில் இல்லாட்டி தூக்காது. இரும்பு இரும்பு உரசும் போது தூக்காது, அப்படியே பிடிச்சிக்குங்க அப்புன்னு. ஸோ இதை டைட் பண்ணிக்கிட்டால் எப்பவுமே சேஃப்டி. சேஃப்டி நீங்கள் டில்ட் பண்ணி வச்சுக்கலாம் வண்டியில் எங்கே கடந்தாலும் சரி. எத்தனை டன் தாங்கும் இது? 2000 kg. ஓகே, 2000 kg தாங்கும். இதுலயே நம்மகிட்ட 5 டன் இருக்கு, இது பாருங்க, இது 8 டன் இருக்கு, 15 டன் இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் இந்த 15 டன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா லாரிக்கே இது யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 5 டன்ஸ், 5000 kg. இது வந்துட்டு ஒரு
இப்போ அந்த பிக்கப் ஆட்டோ இப்போ அசோக்ல இல்லைன்னு அந்த மாதிரி வண்டி அவங்கள வச்சிருக்காங்கன்னா அவங்க ஆமாம் எல்லாத்துக்கும் அந்த ஆமாம் பொலிரோ அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஃபைவ் டன் இது எடுத்தீங்கன்னா 15 டன் இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுன்னா ஒரு 407 ஈச்சர் லாரி லாரிக்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே ரேஞ்சு தான் சார் இதே 15 டன் இதில் வந்துட்டு இது வந்தீங்கன்னா 15 டன் கெப்பாசிட்டி இதில் நம்மகிட்ட அப் டு 100 டன் வரை வி ஹாவ் ரெடி ஸ்டாக் 100 டன் வரை 100 டன் வரை ஒரு ஜேசிபி தூக்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட 100 டன் வரை ரெடி ஸ்டாக் இருக்கு இது வந்து சொன்னீங்கல்ல 2 டன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 800 ரூபீஸ் பிகாஸ் இந்த பென்டா வந்துட்டு நாங்கள் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து ஆத்தரைஸ் டீலர் ஃபார் பென்டா ஸோ வி ஆர் கிவிங் பெஸ்ட் ப்ரைஸ் ஃபார் த டைரக்ட் டு த கஸ்டமர்ஸ் ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் இதே நீங்கள் ஒரு இம்போர்ட்டடாக சைனா ஜாக்கெட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சின்ன மினிமம் ஜாக்கெட் ஒரு 1100 ரூபா 1300 ரூபா அந்த மாதிரி வரும் பட் நம்ம வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்சியும் கட் பண்ணி கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது 5 டன் 5 டன் எவ்வளோண்ணா வரும் 5 டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1350-1400 ரூபீஸ் 5 டன்னே 1350-400 ரூபீஸ் வரும் அது விட்டிங்கன்னா 8 டன் இது எடுத்திங்கன்னா 1700 வரும் 1700 ரூபா வரும் 1700 அதே 15 டன் எடுத்திங்கன்னா ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2400 வரும் 2400 ரூபா தான் 15 டன் 15 டன் ஹைட்ராலிக் ஜாக்கியே உங்களுக்கு 2400 ரூபாய்க்கு தான் வந்துட்டுருக்கு அது போக வந்துட்டு இதை விட நம்ம இதை விட நம்மகிட்ட வந்துட்டு வீல் டைப் ஜாக்ஸ் இருக்கு ட்ராலி ஜாக்ஸ் இப்போ வந்து ட்ராலி ஜாக்ஸ் பார்க்க போகிறோம் அது அடுத்த செக்மெண்ட்ஸில் பார்க்கலாம் ட்ராலி ஜாக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சூட் கேஸில் வந்துடும் தூக்கி ஒரு ஃபேமிலியாக எங்கேயா டூர் போகிறாங்க ட்ரெக்கிங் போகிறாங்க அவங்கெல்லாம் இது நிறைய இப்போ யூஸ் பண்ணுறாங்க இதை எடுத்திங்கன்னா 2 டன் கெப்பாசிட்டி இது வந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி சூட் கேஸ் பாக்ஸில் போட்டு யூ கேன் ஜஸ்ட் கன்சீல்டு டைப் இப்படியே நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டிக்குள்ளே இப்படியே இருக்கலாம் இது எல்லாமே சூட் கேஸில் தான் வரும் இது 2 டன் தான் இது 2 டன் தான் என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா இது வந்துட்டு கமர்ஷியல் ஐட்டம் நம்ம காரில் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் கேரேஜ் ஒர்க் ஷாப்காரங்களுக்கு கொஞ்சம் லாங் பாடியாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரைவேட்டாக அவங்க செப்பரேட்டாக அவங்க ஓன் யூஸ்க்கு ஆமாம் இது வந்து கமர்ஷியல் கமர்ஷியல் இதெல்லாம் ஒர்க் ஷாப்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 2 டன் கெப்பாசிட்டி அதில் எடுத்திங்கன்னா இது 3 டன் 3 டன் ஆமாம் இது 3 டனில் நம்மளோட இன்னொன்று என்ன பெனிஃபிட் சொன்னீங்கன்னா இதில் வந்துட்டு இது வந்துட்டு சிங்கிள் பிஸ்டனில் ஒர்க் பண்ணும் ஓகே இது வந்துட்டு 2 பிஸ்டனில் ஒர்க் பண்ணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்டன் தெரியுதுங்களா இது வந்துட்டு டபுள் பிஸ்டனில் ஒர்க்கும் டபுள் பிஸ்டன் இருக்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கர்ட்ஸ் வர வண்டிகளாக சிலதெல்லாம் அடியில் போகாது ஜாக்ஸ் டைரெக்டாக அப்போ அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணுவோம் இது வந்துட்டு ஒரு ஆமாம் இது வந்துட்டு ஒரு பஞ்சர் ஒர்க் ஷாப்பு ஒரு கேரேஜ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற ஒரு காமன் ஜாக்ஸ் எந்த கேரேஜ் என்ன மாதிரி இது இருந்தாலும் நம்ம ஒரு 3 டன்னுங்கிறது ஒரு காமன் ஒரு ஒர்க் ஷாப்புக்கும் தேவையான ஜாக்ஸ் ஒரு டெம்போ டிராவலர் முதல்கும் தூக்கலாம் இது வந்து ஈச்சரு டெம்போ டிராவலர் வரைக்கும் மேக்ஸிமம் ஆமாம் லோடிங் வண்டி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தூக்கிக்கலாம் என்ன பெனிஃபிட் சொன்னீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஜாக்ஸ் எல்லாம் ஒரு அடிக்கு ஒரு தூக்கு இது வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரம் எடுக்கவும் செய்யும் தெரியுதுங்களா லிவரேஜ் ஜாஸ்தி வரனால உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு தூக்கிடும் இப்போ 4 அடிக்கே அந்த வண்டியெல்லாம் தூக்கிடும் தாராளமாக தெரியுதுங்களா டக் ரொம்ப டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறிடும் இதே சிங்கிள் பிஸ்டன் ஜாக்லன்னா இவ்வளோ தான் இன்னும் இன்ன வரைக்கும் இவ்வளோ தான் வந்துடும் ஆமாம் அடிச்சுட்டே இருக்கணும் அது போக என்னன்னா இதில் வந்துட்டு லிவர்லேயே ரிலீசிங் ஆப்ஷன் அதெல்லாம் தனியாக நம்ம நட்டு போட்டு ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீசிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹேண்டில்லையே கழட்டிட்டு அது பாட்டுக்கு ரிலீஸ் ஆகும் ஆமாம் அதுவே இறங்கிடும் அதுவே இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாக் பொறுத்தல எப்பவுமே ஒரு தடவை டைட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஹை ஆயில் வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஜாக்கி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படி யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக நம்ம புதுசாக வாங்குறவங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே ஒன்றுக்கு 2 தடவை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் நம்மகிட்ட இதுக்கு அடுத்த ரேஞ்ச் சொன்னீங்கன்னா 5 டன் நீங்கள் கேட்ட மாதிரி பஸ்ஸுக்கு பெரிய வண்டிகள் எல்லாத்துமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய கண்டெய்னர் பஸ்ஸு ஆமாம் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதே இதுலேயே நம்மகிட்ட நிறைய ரேஞ்ச் இருக்குது இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பேசிக் ரேஞ்ச் தான் அதுலேயே இது வந்துட்டு 5 டன்னுங்கிறது ஒரு பேசிக் ரேஞ்ச் இதுலேயே பேசிக் ரேஞ்ச் இது இதுலேயே நம்மகிட்ட 10 டன் இருக்குது 15 டன் இருக்குது 20 டன் இருக்குது
ஸோ கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஏன்னா எல்லாமே வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட இந்த டன் வரைக்கும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. எவ்வளோ டன் ஹை ரேஞ்சில் எவ்வளோ டன் ஹைட்டு? ஹை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 120 டன் வரைக்கும் இருக்குது. 120 டன் வரையும் ஜாக்ஸ் வச்சு ஜாக்ஸு நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இந்த வீல் டைப் ஜாக்ஸ் சொன்னீங்களா, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருது? இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் அரௌண்ட் 2000 ருபீஸ் வரும். இது ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கமர்ஷியல். ஆமாம், இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 வரும். 2800 எஸ். அந்த 3 டன் டபுள் பிஸ்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபா. 9000 ரூபா 9000. 3 டன் இந்த 5 டன் சொன்னீங்களா? அது 5 டன் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் 2000 22500 அரௌண்ட் வரும். அரௌண்ட் உங்களுக்கு அந்த இதில் வந்து என்னென்ன கிட் வருமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். இதுக்கு வர இப்போ நம்ம ஜாக்ஸ் பொறுத்தளவு எல்லாமே வந்துட்டு மெயின் வாஷர் கிட் தான் மெயின். இப்போ நம்ம ஜாக் நம்ம சேல் பண்ணுற ஜாக்கில் எல்லாத்துக்குமே கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொரு வாஷர் கிட் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துரும். வாஷர் கிட் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே கொடுத்துரும். ஸ்பேருங்கிறது ஒரு செட் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துரும். ஓகே, இப்போ என்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் டூல்ஸ் அதோட சேர்த்து கிட் வருமோ அதெல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக ஒவ்வொரு கிட் ஃப்ரீயாக கொடுத்துரும். இது வந்துட்டு ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் ஜாக். இது வந்து நம்ம ராச்சட் இப்போ கையில் சுற்றி நம்ம இறக்குற மாதிரி கியர் பாக்ஸ். இது என்ன பண்ணுன்னா நேராக வண்டி இருக்கு இல்லைங்களா, வண்டிக்கு அடியிலே வந்துடும். இப்போ நான் இதை வண்டி தள்ளிட்டு போனோன்னா நேராக அந்த இன்ஜின் ஃப்ரேம்குள்ளே போய் செட் ஆயிடும். செட் ஆகிட்டு நம்ம அந்த போல்ட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆமாம் தேவைங்கிற ஹைட்டில் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கியர் பாக்ஸ் ஜாக். இது வந்து எத்தனை டன்னு தாங்கும்? இது வந்துட்டு உங்களுக்கு 50 mm சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிளேட்டோட சைஸ் வந்துட்டு 50 mm. ஆமாம், அதுக்குள்ள இருக்கிற எல்லா கியர் பாக்ஸும் உட்காரும். எல்லா வண்டிக்கும் கியர் பாக்ஸுங்கிறது ஒரே சைஸ் தான். ஒரே சைஸ் தானா? ஆமாம், அந்த கியர் பாக்ஸு அது அந்த அந்த அதுதான் நம்ம 25-50 mm அந்த பிளேட் சைஸ் வரும். இதில் அப்படியே உட்காந்துரும். ஆமாம், ஃபிக்ஸட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரும். எவ்வளோ ரேட் வேணாலும் தாங்கும் தாராளம். அது அது பிரச்சனை இல்லை. சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரை கியர் பாக்ஸ் ஜாக்னா ஒரே ஒரு யூனிவர்சல் டைப் தான் கியர் பாக்ஸ் ஜாக். இதுலயே நம்மட்ட இது இருக்கு, இதுலயே நம்மட்ட ஹைட்ராலிக் டைப் இருக்கு. ஓ, இதுலயே ஹைட்ராலிக் வச்சிருக்கீங்க? இதுலயே ஹைட்ராலிக் வச்சிருக்கீங்க. இது எவ்வளவுனா? இது எடுத்தீங்கனா உங்களுக்கு 12500 வரும். 12500 வரும். 12500 வரும் இன்குடிங். பட் இது வந்து என்னன்னா ராச்சட் மாடல். ஆமா, இதுலயே வந்து ஃப்ரண்ட் ரிவர்ஸ் பாத்தீங்கனா இப்படியே மாத்திக்கிறது தான். மாத்திட்டீங்கனா ஆப்போசிட்ல இருக்கும் இறங்குது பாத்தீங்களா. பட் வந்து இது வந்து நம்ம மேனுவலா யூஸ் பண்றது. நீங்க சொல்றது ஹைட்ராலிக்னா? ஹைட்ராலிக்னா கால்ல மிதிச்சனா அப்படி ஏறிறது. அது எவ்வளோ வருது? அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 29000 வரும். 29000. பட் அதோட மாடல் வந்து பக்கத்தில் வருது. ஆமாம், ஓகே. இப்போ கேரேஜ் ஒர்க்லேயே இருக்கிற பேட்டரி சார்ஜர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். காரு, பைக்கு, லாரி, ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கிற எல்லாமே சார்ஜர் தானே? எஸ் சார். இதில் என்ன ரேஞ்சில் இருந்தால் இருக்குது? இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்ச். ஆமாம், 1 A 96. இது வந்துட்டு ஒரு ஆம்ஸ் பாசிங்கில் சார்ஜ் ஆகும். 96 வோல்ட் அப்படின்னா ஒரு பேட்டரிக்கு 12 வோல்ட் கணக்கு. யூகே 8 பேட்டரி ஒன்ஸ் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2-வீலர் பேட்டரிஸ். ஓகே, சிங்கிள் டைம்லேயே 8 பேட்டரி. 8 பேட்டரி 2-வீலர். 2-வீலர் மட்டும், சின்ன பேட்டரி மட்டும். அதே அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா இது வந்துட்டு 5 A 12 வோல்ட். ஓகே, இது வந்துட்டு ஆம்ஸ் ஜாஸ்தி. எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரி சார்ஜர் பொறுத்தளவு ஆம்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். அதாவது இது வந்து லோ பர்பஸ், 2-வீலருக்கு மட்டும். 2-வீலருக்கு மட்டும் ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பில் அவங்களுக்கு அஃபோர்டபுள். அது அஃபோர்டபுள். பட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கு யூஸ் பண்ணி ஒரு சின்ன கார் ஒர்க் ஷாப்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கார் ஒர்க் ஷாப். ஆமாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சொன்னீங்கன்னா 5 A 12 வோல்ட் வரும். ஓகேண்ணா, ஒரு பேட்டரிக்கு 12 வோல்ட் கணக்கு. ஸோ இது சிங்கிள் பேட்டரி சார்ஜர். இது ஒரு பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி. ஒரு பேட்டரி சார்ஜ் போடலாம். ஆமாம், நீங்கள் ஃபுல்லாக போட்டுருக்கு. அது விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட எடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பெரிய ரேஞ்ச். இது கொஞ்சம் லாரி பேட்டரி இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு 15 A. ஆமாம், எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு மல்டி தான். இப்போ இது எடுத்துட்டாங்கன்னா ஒரு சின்ன டூ, இது ஒரு பேட்டரி கடைக்காரங்க தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா என்னென்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, மீ லோ ஹையு, இப்போ இது சிங்கிள் பேட்டரிக்கு போனால் 12 வோல்ட்டு, 24, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்டர் கொடுத்துருக்கோம். இது இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து எதுவுமே போடல, பட் இங்கே எல்லாமே போட்டிருக்கு. பட் ஆனால் காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ மல்டி சார்ஜர். மல்டி சார்ஜர், ஓகே. அதே மாதிரி எல்லாம் டிஜிட்டல் டிஸ்பிளேயோடு வரும். இது வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர் மேக். இது வந்து இங்கே மேனுஃபேக்சரிங், கோயம்புத்தூர்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி. ஆமாம், செல்லிங் கொண்டு வந்து. ஆமாம், இங்கே இதெல்லாம் மேக்ஸிமம் டெல்லி பம்பை ஐட்டம் தான் ஜாஸ்தி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூவில் நிறைய வரும். இது பொறுத்தளவு நீங்கள் டென்ஷன் ஃப்ரீ. நம்ம ஸ்பேர் சர்வீஸ் எல்லாமே கிடைச்சிடும் வித் 1 இயர் கேரண்டி. வாரண்டி கேரண்டிக்கு தந்துடுங்க. ஆமாம், இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா கேரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற டூல்ஸா? ஆமாம், இது இங்கே இருக்கிறது எல்லாமே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியூமேட்டிக் டூல்ஸ். ஓகே ஓகே, என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு கேரேஜு சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல்ஸ் தான்.
எல்லாம் மெயின் என்ன பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் இம்பேக்ட் ரிஞ்ச். இம்பேக்ட் ரிஞ்ச் எதுக்கு யூஸ் ஆகும் சொன்னீங்கன்னா ஒரு வீல் போல் கழட்டுறக்கு, இன்ஜின் கேசிங் கழட்டுறக்கு. இப்போல்லாம் லேட்டஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சூப்பரான ஐட்டம், வெயிட்டும் கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டி, கழட்டிடலாம் எல்லா சைஸும். 32 சைஸ் வரை எல்லா சைஸும் இதிலே கழட்டிக்கு, சீக்கிரமாக ஒர்க் பண்ணிக்கலாம், சீக்கிரம் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேன் பவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லேபர் டைம் அப்படியே உங்களுக்கு 50% ஆகும். லேபர் ஆமாம் லேபர் டைம் வந்து அப்படியே உங்களுக்கு 50% கம்மியாகும். இதுங்கன்னா ஒரு 38, அதுக்கு சின்ன சைஸ். அதை விட இதெல்லாம் பம்ப் இண்டஸ்ட்ரி, இந்த மோட்டார்ஸு பம்ப் இண்டஸ்ட்ரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் வேணும், கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்கணும், ஏன்னா லேடிஸ் ஹேண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டூல். ஓ, யூனிவர்சல். ஆ, யூனிவர்சல் டைப். எஸ். ஓகே, கீழே இருக்கிற பாக்ஸ் இது எடுத்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஐட்டம். இது என்ன சொன்னீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ரிவீட்டர் சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ நேம் பிளேட், இப்போ வண்டியில் நீங்கள் உதாரணம் சொல்லணும், வண்டி நேம் பிளேட்லேருந்து நீங்கள் எது எதுக்கெல்லாம் ரிவீட் அடிப்பீங்க, கார் பம்பர் கட்டிக்கிறீங்க, ரிவீட் அடிக்கக்கூடிய எல்லாவோட இதுலேயும் இந்த எல்லாத்துக்குமே, மிஷின்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரிவீட் அடிச்சுக்கலாம். இது வந்துட்டு எலக்ட்ரிக்கில், இதெல்லாம் ரொம்ப ரேர் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்லாம் வராது. இதெல்லாம் மேக்ஸிமம் நியூமேட்டிக் அதில் தான் இருக்கும். ஆமாம், கிடைக்காது. அதே மாதிரி இது இட்ஸ் பிராண்டட் ஐட்டம், டைம் ப்ரூஃப் சொல்லி டைவான் கம்பெனியோட இட்ஸ் பிராண்டட் ஐட்டம். இதோட பிரைஸ் சொல்ல முடியுமா? இது பிரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32,500 வரும், 32,500 வரும். அந்த அளவுக்கான ஒர்த்தபிளான ஒர்த்தா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த லாரி போல்ட் நட் இம்பேக்ட் இருந்துச்சா அதுலேயே லாரி கழற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் இது. ஓகே ஓகே, லாரியிலேருந்து கண்டக்ட். ஆமாம், இதெல்லாம் எலிஃபண்ட், இதெல்லாம் உங்களுக்கு ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் தான். குவாலிட்டி நல்லாயிருக்கும், கம்ப்ளீட் ஹெவி டியூட்டி. ஓகே, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், ரிவர்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வச்சு பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே ஸ்டோரில் கஸ்டமருக்கு அப்படியே லைவ் டெமோவே தரோம். ஒவ்வொரு டூல்ஸும் யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து டெமோ பண்ணியே காட்டுறோம். இப்போ அந்த டூல்ஸை ஒவ்வொரு இடத்துல பார்ப்பாங்க, ஒன்றும் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம கடையில் வாங்கினாலும் என்ன ஒரு பிரயோஜனம் சொன்னீங்கன்னா, அது நீங்கள் வாங்கக்கூடிய டூல் வாங்கி உங்களுக்கு சஃபிஷியண்டான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மகிட்டே கம்ப்ரஸர்ஸ் எல்லாமே இருக்குது, குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி, எல்லாமே நாங்கள் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ கம்ப்ரஸர் ஏதாவது கஸ்டமர் இதை எனக்கு ரன் பண்ணி காட்டுங்கன்னா நம்மள ரன் பண்ணி காமிச்சிக்கலாம். ரிமூவ் பண்ணி அதுக்கு நான். ஆமாம், நம்மகிட்ட லைவ் தான், லைவ் டெமோ ஏரியா தான் இது. ஓ, இது டெமோ ஏரியா தான், லைவ் டெமோ ஏரியா பண்றதுக்காக. ஆமா, வச்சிருக்காங்க லைவ் டெமோ, கஸ்டமர் லைவ் டெமோ காட்டுறதுக்கு வி ஆர் பிளானிங் ஃபார் அ டெமோ ஏரியா. போல்ட் நட் எல்லாம் கழட்டக்கூடிய ஒரு டூல். பிரைஸ் டேக் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே கொடுத்துருக்கோம். பிரைஸ் டேக்கே கொடுத்துருவீங்க? ஆமா, எங்கள் ஸ்டோர் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லி ஸ்டோர். எப்படி கொடுத்துருக்கோம் சொன்னீங்கன்னா நீங்களே வந்து பார்த்து டிஸ்கவுண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, இது வந்து 13,000 வருதா? இது 13,000 வரும். நமக்கு இதில் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இதில் நாங்கள் 20% இன்றைக்கு நாளில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கவுண்ட்ஸு, ஒவ்வொரு மாதிரி டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. பார்க்குறவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு? அவங்களுக்கு அதான் சார், அந்த ரெகுலர் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. அந்த ஒருத்தர் வராங்கன்னா வெறும் ஒரு டூலுக்காக வர மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இது ஒரு டூல் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான சில அக்சசரிஸ் இருப்பாங்க. இப்போ அக்சசரிஸ் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கணும் நிறையா, அந்த மாதிரி நான். ஓகே, அப்போ எந்த பீரியடாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட 365 டேஸ் ஆஃபர்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, வருஷத்தோட 365 நாள் ஆஃபர் தான். ஆமாம், ஓகேண்ணா. பக்கா ஏர் கம்ப்ரஸரை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லுங்கண்ணா, இந்த கம்ப்ரஸர் வந்து எத்தனை லிட்டர் பிடிக்கும், கெப்பாசிட்டி எவ்வளோ? இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ரேஞ்ச். இது வந்துட்டு இதை விட சின்ன கம்ப்ரஸர் இருக்குது, பட் திஸ் ஒன் இஸ் கரெக்டாக இருக்குது, இது கரெக்டான சஃபிஷியண்டான கம்ப்ரஸர். 1 HP 110 liters. 1 HP 110, 1 HP கம்ப்ரஸரில் 110 liters வித் மோட்டரோட. மோட்டரோட எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாம் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொண்டு போய் நீங்கள் ஆயில் ஊற்றி ஓட்டினா போதும். ஓகே ஓகே, கம்ப்ரஸர் வித் ரெடி டு கோ. ஆயில் ஊற்றி கரெக்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓட்டிக்கலாம். சிங்கிள் ஃபேஸில் ஓடக்கூடிய ஏரில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே அங்கே பார்த்த நியூமேட்டிக் டூல்ஸு அதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு கம்ப்ரஸர். ஆமாம், லேத் ஒர்க்கு, மோட்டர்ஸ் எல்லா ஒர்க்குமே பண்ணி, எல்லா ஒர்க்லேயும் ஒரு ஏர் தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணணும். ஓகேண்ணா, இது எவ்வளோ வருது ப்ரைஸ்? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 21,500 ப்ளஸ் டேக்ஸ், 21,500 ப்ளஸ் டேக்ஸ். ஓகே, இது எடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வருது. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP வரும். 3 HP வரும், எத்தனை லிட்டர் பிடிக்குண்ணா இது? 2 HP 220 liters. இது 2 HP 220 liter டேங்க் வரும்.
அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். அதை விட பெருசு. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைம் எனக்கு கன்னும் எடுக்கணும், கிளீனிங் பண்ணணும், சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணக்கூடியது. சிங்கிள் ஃபேஸ் லோடு எல்லாமே வந்து வீட்டு யூஸில் கூட ஓடி. ஓகே, வீட்டு யூஸ்லேருந்து எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் யூஸ் கூட பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேண்ணா, ஓகேண்ணா. அட் அ டைம் மூணு அவுட்லெட் எடுத்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, மூணு அவுட்லெட் எடுக்கலாம். ஆமாம், ஒன்று கன்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்று சர்வீஸ் ஸ்டேஷனில் கிளீனிங் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வேறு ஃபோமெல்லாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேரண்டியோட தரும் நம்மளோடதெல்லாம் பியூர் காப்பர் வெண்டிங்கு, சிலிகான் கோர், ஸ்டாம்பிங் சிலிகான் ஸ்டாம்பிங், இந்த ஸ்பெக்ஸும் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு ஸ்பெக்கோட வந்துடும், ஒன் இயர் கேரண்டியோட வரும். அதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பீஸ் டு பீஸ் நியூவாங்க. அதோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ டிஃபர் ஆகும்? இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 38,000 வரும். 38,000. ஓகே, அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு 3 HP வரும். ஓகே, அது 2 HP, 3 HP. 3 HP. ஓகேண்ணா, இது கெப்பாசிட்டி வரும்ண்ணா? இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 HP 250 liters டேங்க். 250 liters, 250 liter டேங்க். 250 liter. ஓகேண்ணா. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 41,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். 41,000. அதே மாதிரி நம்ம உள்ளே கொடுத்துருக்கிற ஷீட்டு எல்லாம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். நம்ம நார்மல் வர கமர்ஷியல் குவாலிட்டி விட இண்டஸ்ட்ரியலுக்கு நம்ம தனி குவாலிட்டி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ரசர் எடுத்திங்கன்னா ஒரு கமர்ஷியல்லேருந்து இண்டஸ்ட்ரியல் வரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி யூஸ் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இதை விட பெருசெல்லாம் இருக்குது. என்னுடைய 5 HP இருக்குது, 7.5 HP இருக்குது, எல்லா 5 to 10 HP வரை 10 HP வரை இருக்குது. ஓகேண்ணா, 10 HP போனால் அதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் எவ்வளோண்ணா? 10 HP எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 120-130 வரும். ஓகே ஓகே, 1,30,000. 1,30,000 வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஒர்க் இருக்கும். இந்த சிஎன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்வுட் கம்ப்ரஸர்லாம் உங்களுக்கு போக. ஓகே ஓகே, ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு 130 HP இருந்தால் தான் சிஎன்சி ஒர்க் மிஷின்லாம் ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோவை எண்டிங் வந்துட்டோம். நம்ம வந்து இந்த ஓரியன்ட் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் கார்பரேஷனில் இருக்கிற கேரேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு உண்டான டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் நிறைய பார்த்தோம். இவங்க வந்து எல்லா டைப்பான ஒர்க்ஸ்க்கும் டூல்ஸு, மிஷினரிஸு, ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போனோம்னா அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ரொம்ப வீடியோ லென்த்தாக போகணுன்னா நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே கீழே கொடுக்குறேன். வீடியோலையும் வரும், பார்த்துக்கிங்க. வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்த மாதிரி லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கொடுத்துருங்க. குரல் திருச்சியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். லவ் யூ காய்ஸ், டாடா, பை பை.